நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் படத்திற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ரஃபிக் ராஜா, உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொன்னது என்ன விவரங்கள்? நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரக்கூடிய படம் வேட்டையன். இந்த படத்தின் டீசர் கடந்த வாரம் வெளியானது. இதற்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது. இந்த படத்திற்கு தான் தடை விதிக்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது, இந்த வேட்டையின் படத்தில் சட்ட விரோதமாக என்கவுண்டர் செய்யக்கூடியதை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளது, இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சட்டவிரோத என்கவுண்டர் செய்வதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மனப்போக்கை உருவாக்கும் வகையில் இந்த என்கவுண்டர் காட்சிகளும் வசனங்களும் இடப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதம். பல்வேறு தீர்ப்புகளில் நீதிமன்றம் சட்டவிரோத என்கவுண்டர்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அவ்வாறு உள்ள சூழலில் இந்த படத்தில் இது போன்ற வசனங்கள் வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த வசனங்களை நீக்க வேண்டும், அல்லது இந்த வசனங்கள் வரும்போது மியூட் செய்ய வேண்டும். அதுவரையில் வேட்டையின் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் தற்போது நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கவரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மனுதாரரின் தரப்பில் இந்த வசனங்களை நீக்க வேண்டும் அல்லது மியூட் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த படத்திற்கு இடைக்கால தடை விதிக்கவும் மறுத்துவிட்டனர். மேலும் இந்த படம் சம்பந்தமாக லைகா நிறுவனம் மற்றும் சென்சார் போர்டு விளக்கம் அளிப்பதற்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.